முக்கிய செய்தி. இலங்கையின் புதிய பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அல்லது நாளை பதவியேற்க வாய்ப்பு என தகவலானது வெளியாகியிருக்கிறது. இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமர் பதவியேற்க பல்வேறு நிபந்தனைகளை விதித்து வருகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இலங்கை அதிபர் கோத்தபயே பதவி விலகினால் மட்டுமே பிரதமராக பதவியேற்பேன் என சஜித் பிரேமதாச கூறி வருவதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சே பதவி விலகியதை அடுத்து இலங்கையின் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில் கோத்தபய ராஜபக்சேவை ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து பேசியிருந்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் அவர் புதிய பிரதமராக இன்று அல்லது நாளை பதவியேற்க வாய்ப்பு என தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக தொடர்ச்சியாக அங்குள்ள மக்கள் இலங்கை ஜனாதிபதி கோத்தபயா மற்றும் இலங்கை பிரதமர் மகேந்திர ராஜபக்சே ஆகிய இருவரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இலங்கையின் பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமராக இருந்த மகேந்திர ராஜபக்சே தனது பதவியை தானாக ராஜினாமா செய்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது அங்கு தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது. இந்நிலையில் இலங்கையில் புதிய பிரதமரை யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக அங்கு இலங்கையில் அரசியல் மட்டத்திலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு இலங்கை ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே இலங்கையின் முன்னாள் பிரதமரான ரணில் விக்ரமசிங்கேவை அழைத்து மீண்டும் தாங்கள் இலங்கையின் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்ததாக தெரிகிறது. ஆனால் ரணிலை பொறுத்தளவு தான் பதவியேற்க தயாராக இருப்பினும் இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார நெருக்கடியை சீர் செய்த பின்னரே தான் பதவியேற்க முடியும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று நடந்த அந்த பேச்சுவார்த்தை முழுமை பெறாததால் இன்று காலை மீண்டும் ரணில் விக்ரமசிங்கேவுடன் இலங்கை ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அப்படி அவர் நடத்தும் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் அவர் இன்று அல்லது நாளை பதவியேற்க உள்ளதாக அங்குள்ள கூறிய தகவல்கள் தெரிவிக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.